நாகர்கோவில் போதீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர் இணைந்து வழங்குவோர் கோல்டு மெடல் அத்மார் ஜிஞ்சிலி ஆயில், பசுமார் நல்லெண்ணெய், பேபி மசாலா, விங்கீஸ் மற்றும் ஸ்ரீ கணேஷ் ராம்சின் 777 பிராண்ட். குழந்தைகளுக்கான பிரமாண்டமான குரல் தேடும் நிகழ்ச்சியானது குழந்தைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு நாகர்கோவில் போத்தீஸின் சார்பாக நடத்தப்படுகிறது. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி. இதில் யாருக்கும் வெளிப்புற உந்துதல் கிடையாது. ஓகே, நான் என்ன பத்தி சொல்றேன், சுல்பத் பானு. இப்போது ரீசெண்டாக ஊருக்குள்ளேயே நிறைய கவாலி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறேன். இப்போது ரீசெண்டாக ஃபிலிமில் ஏறினதுனால அவ்வளோவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மியூசிக் தான் எல்லாமே, புரிஞ்சதில்ல, மியூசிக் தான் எல்லாமே. எங்கே கேட்டாலும் மியூசிக் இருக்கணும், அதுவும் இல்லாமல் ஒரு பயம் இருக்கக்கூடாது பாடும்போது. ஓகே, கையில் மயக்கை பிடிச்சதும் அவங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு விரையல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆ, தைரியமாக நின்று பாடணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிஎம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஏதாவது அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த இன்ட்ரோவை. நான் அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இந்த இடத்துல ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு சார் தான் காரணம்னு நினைக்கிறேன். அவரை மட்டும் தான் பற்றி பேச முடியும், வேறு யாரையும் பற்றி பேச முடியாது. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் அவங்க தான் காரணம். என்ன இந்த இடத்துல கூப்பிட்டு நிற்க வச்சு இவ்வளோ நம்பிக்கையாக இவ்வளோ பொறுப்பை கொடுத்ததும் சார் தான். இந்த கலையை வந்து ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்காக வழங்குறதுக்காக இவங்கெல்லாம் பேக் போனாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உரிய நேரத்தில் அந்த பாராட்டுதல் போய் சேரணுன்றதுக்காக தான். சரி, இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அஞ்சு உங்களுக்கு பிடித்த அஞ்சு பாடல்கள் அதில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. எழுதியிருக்கிறீங்களா? அஞ்சு பாட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை, நிறையா பாட்டு எனக்கு தெரியும்னா அஞ்சு பாட்டு எழுதியிருப்பீங்க. அதில் நாங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்கிறோம், இல்லை எனக்கு இந்த சாங்கை விட இதுதான் கம்ஃபர்ட் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நீங்க விரும்புற பாடல் என்ன தயார் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் பார்க்கவா. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன், தென்றலின் வாசல் தீண்டவே இல்லை கண்ணில் வெண்ணீரை வார்ப்பேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தகடு தக தக தீம் தகடு தக தக தீம் தக 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 தீம் தகஜம் தகடு. இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடாமல் மூடி மறைத்தது தானாக போர்த்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே
என்னடா சரிகம பதனின்னு ஏதேதோ போடுறாங்க, சங்கீத கிளாஸ் போனவங்க தான் அப்போ ப்ரைஸ் வின் பண்ணவங்க போல இருக்கு அப்படின்னு தயவுசெய்து யாரும் தப்பு கணக்கு போடாதீங்க. இந்த குரல் அந்த பாட்டு அப்படிங்கிறது சங்கீதம் கற்றுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஞானம் இருக்கும், ஆனால் கேள்வி ஞானம் அப்படிங்கிறது வந்து அது வேறு லெவல். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத பாட்டு தனியாக இருக்குது, அது வேறு பிரச்சனை. சங்கீதம் கற்றுக்கிட்டு பாடுறவங்கிறது வேறு. இயற்கையிலே கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி வந்தவர் தான் வந்து எஸ்பிபி. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து எல்லா பாட்டும் பாடுறாங்க, ஒரு பேச்சுக்கு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, இந்த பாட்டுக்கு உங்களுக்கு என்ன சங்கீதம் வேணும்? இளையராஜா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒருவேளை என்னடா இவங்க பாட்டுக்கு சரிகமாக பதனியெல்லாம் போடுறாங்க, நம்மளால் பாட முடியுமா முடியாதான்னு நினைக்காதீங்க. உங்களோட திறமை எதுவோ அதை பாடுங்க, சரிங்களா? உங்களுக்கு வர்ற பாட்டை பாடுங்க, கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ அவங்க வந்து கண்ணோட காண்பதனால போட்டாங்க அப்போ கண்டிப்பாக அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட டேலண்ட் இருக்குது. பாட்டு அப்படிங்கிறது சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், சிலருக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. உங்களுக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த குரல் இருந்துச்சு, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பாட்டு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து சங்கீதத்தில் வந்து ஒரு அளப்பரிய ஒரு காதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேடல் நீங்கள் வந்து நிற்பீங்க, ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. கற்பூரவம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமானந்த ஈரம், முத்தையன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று, பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தமே நம்பிடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், கண்கள் நீயே காற்றும் நீயே துணும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வாணும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ, பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே, இணையை பிழிந்து நான் தானே வேறில்லை, முகம் வெள்ளைத்தால் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழைச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் தீர்த்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன், அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினேன், தோளில் நாடும் சீலை தொட்டில் தான் பாதி வேலை, பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ, இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லாயின் மகன். இப்போ சுசீந்திர மாதிரி ஒரு ஊரில், மயிலாடி மாதிரி ஒரு ஊரில், இல்லை தாளாக்குடி ஆர்வாய்மொழி தோவாளையில் இந்த மாதிரி இருக்கிற எத்தனை டன்னு, இந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு பிளேபேக் சிங்கராக வரல அப்படின்னா தெரில, எனக்கு தெரில. கண்டிப்பாக யூ வில் பிகம் அ பிளேபேக் சிங்கர், ஓகேங்களா? ஹை பிச் என்ன மாதிரி போகுது, அது என்னங்க நோட், அது என்னங்க நோட், அது ஒன்றுமே புரியல. ஒருவேளை ஒரிஜினல் சிங்கிங் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு யாருங்க, இந்த டிமான யார் இது, இசை இது தெரில, எனக்கு தெரில. பார்த்துருந்தா பாடியிருந்தா உங்களை தான் பாட வச்சிருப்பார். நாகர்கோயில் போத்தீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் இணைந்து வழங்குபவர்கள் பசுமார்க்கு நல்லெண்ணெய்,
விங்ஸ் ஸ்விஸ் ரோல், கோல்டு மெடல் ஆயில், பேபி மசாலா மற்றும் எஸ்ஜிஆர் 777 ஃபுட் ப்ராடக்ட் நம்முடன் இணைந்து வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன். மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், என்னத்தின் ஓசைகள். மாலை சூடிம் மஞ்சம் தேடிம், மாலை சூடிம் மஞ்சம் தேடிம். காதல் தேவன் சந்நிதே காண 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 காண, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. இன்னொரு பாட்டு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு என் குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா, குக்கு இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதாம், குக்கும் கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே. உல்லாச மேடை மீது ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன்மலை என் நாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்த தடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றுமில்லையடி, கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமானதடி. நினைவுக்காக நம்ம போத்திஸ் மீண்டும் 8 தளங்களுடன் நீங்கி வருகிறது. சூப்பர் ஸ்டோர் வந்து பேஸ்மெண்ட் 1 இருக்கு. வருகின்ற December 1 31 வரை நிறைய ஆஃபர்லாம் போடுறாங்க. போத்திஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸின் அடுத்த பாடகர். வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம், அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம். நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம். பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகமில்லையோ
பருவ நாடகம் தொல்லையோ அந்த இரவை கேளது சொல்லும் இந்த நிலவை கேளது சொல்லும் உந்தன் மனதை கேளது சொல்லும் நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. ரொம்ப தேங்க்ஸ் அனிமா. நீங்கள் வந்து எம்எஸ்வியோட பெரிய ஃபேனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸுங்க இந்த மாதிரி பாட்டு என்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். சாக்லேட் வாங்க. என்கிட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏதோ ஏஆர் ரஹ்மான் சாங் மட்டுமே பாடுறது, இல்லை இப்போ புதுசாக வர அனிருத்து இளையராஜா பாட்டு வராமல் இருக்காது. பட் எம்எஸ்வி அவர்களின் பாட்டு வந்து கண்டிப்பாக இல்லைன்னா மேடையே இருக்காது. இந்த சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு மூணு பெரிய ஜாம்பவான் குழந்தைகள் மூணு பேர் உண்டு. ஒன்று வந்து எஸ்பிபி, இன்னொன்று வந்து கே பாலச்சந்தர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி. இவங்க மூணு பேருமே வந்து எந்த ஈகோவுமே இல்லாமல் பலரை வளர்த்து விட்டுட்டு, எந்த ஈகோவுமே இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்த மூன்று ஜாம்பவான்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாடின பழைய பாட்டு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சரிங்களா? சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே, உயிரின் ஜீவநாடிதான் நாதம் தாளமானதே. உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் ராகமே, பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை, ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவி நீ. இசையில் மலராய் நாளும் கங்கை வெள்ளம் பாயும்போது கரைகள் என்ன வேளியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாற கூடுமோ, மனங்களில் நிறம் பார்த்த காதல் முகங்களில் நிறம் பார்க்குமோ. நீ கொண்டு வா காதல் வரம், பூத்துவுமே கண்ணீர் மரம், சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. அந்த வரைமுறை என்னது தலைமுறை நம்ம பாடுனீங்களே, மனங்களில் நிறம் பாருங்க, மனங்களில் நிறம் பார்த்த காதல், மனங்களின் நிறம் பார்த்த காதல், ஒரே வரியா வரும் கட்டா வராது, மனங்களில் நிறம் பார்த்த காதல். இந்த பாட்டு அழகான பாட்டுங்க, பாட கொடுத்து வைக்கணும், அவ்வளோ அருமையான பாட்டு. நல்ல ஃபீல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி இன்வால்மெண்ட்டோட பாடினா நல்லா வரும். அந்த பாட்டை நல்லா கேளுங்க, நல்லா கேட்டு பாடுங்க, நல்லா இருக்கும். தோலில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம், கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாளம் எதற்கு, மார்பில் சாயும் இன்னிசை பாடி வரும் இளம் காற்று கூறுவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி
கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனதில் தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. அது என்னன்னா, குயில் இசை போதுமே, அட குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே, உருவம் தேவையா. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய கவர்ந்தற்று அப்படின்ட்டு ஒரு குரலோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ தயவுசெய்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் வந்து எல்லாருமே இப்போ நம்ம எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் குழந்தைகள்லாம் ஸ்கூலில் சேர்க்குறோம். திருக்குறள் படிக்க சொல்லுங்கள். திருக்குறளில் ஒரு 10-20 திருக்குறள் தெரிஞ்சாவே வந்து உலகத்தில் வந்து எப்படி ஒழுக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம். 1330 திருக்குறள் இருக்குது, அதில் ஒரு 20-30 திருக்குறள் மட்டும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையோட நெறி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ தயவுசெய்து குழந்தைகளுக்கு வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. என்கிட்ட நான் இதை வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்திருப்பீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் வந்து சின்ன வயசில் நான் கொஞ்சம் ஓரளவு பண்பாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் வாத்தியார் அவங்க மூலமாக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து சொல்லிக் கொடுங்க. எப்படி போயிட்டுருங்க ப்ரோக்ராம், நல்லா போயிட்டுருக்கா? சூப்பர். ஸோ நேற்று நாங்கள் சொன்னோம், இந்த போத்திஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து மாபெரும் லெஜெண்ட், நம் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்களுக்கு சமர்ப்பணமாக பண்ணுகிறோம். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம், நீங்கள்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் பேசுகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். கண்டஸ்டன்ட் பாடுறப்ப தயவுசெய்து என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக பாடலாம், ஒருத்தவங்க பாடுறது கொஞ்சம் சுதி கம்மியாக இருக்கலாம். நீங்கள் கை தட்டினீங்கன்னா தான் நான் இந்த மேடையை என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்திருக்க இந்த குழந்தைகளுக்கு இந்த மேடையில் ஏறுறதே ஒரு பெரிய வெற்றி தான். இதில் யார் ஜெயிக்கிறா தோக்குறா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம், அந்த டைட்டில் ஒன்று கொடுப்போம், பட் இந்த மேடையில் வந்து ஏறி நிற்கிறதே வந்து பெரிய வெற்றி தான். ஸோ நடுவர்களின் தீர்ப்பே வந்து இறுதியானது. அவங்க வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணி போட்டிருக்கோம். அவங்க பெரிய ஒரு சங்கீத ஞானம் படித்தவங்க, நேற்று நிறைய பாட்டெலாம் பாடினாங்க, இன்றைக்கி உங்களுக்காக பாட்டெலாம் பாடுவாங்க அவங்க பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு. பாடியாச்சுங்களா? சூப்பர், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன லைன் மட்டும் எஸ்பிபிக்காக, ஒரு ரெண்டு லைன் மட்டும். இந்த மாதிரி பாட்டெலாம் யாராவது பாடினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக தான் நான் பாடுறேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை, உன்னை தொட ஏணி இல்லை. அவரை தொடறதுக்கு எந்த ஏணியுமே இல்லை இந்த பாட்டு. சிகரம் படம், சிகரம் படம் நிறைய பேர் நீங்கள் நம்ம ஜென்ரேஷனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வர அகரமைப்போ சிகரம் ஆச்சு, அப்புறம் வந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, இதோ இதோ என் பல்லவி, ஒவ்வொரு பாட்டும் எங்கே போனாலும் காலம் கடந்து நிற்கக்கூடிய பாட்டு அந்த சிகரம் படத்தில் அவர் இசையமைத்த பாட்டு. ஸோ அதான் என்ன சொல்லல, விண்ணிலே பாதையில்லை, உன்னை தொட ஏணி இல்லை, அவரை தொட எந்த ஏணியும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உயரத்துக்கு போயிட்டார் அவர், உயரத்துலேயே தான் இருப்பார் அவர் என்றைக்குமே. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருங்க? புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் மொட்டை நானா நானா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மித்தா என்ற தாளத்தில் வா, தக்கத்தி மித்தா என்ற தாளத்தில் வா, தக்கத்தி மித்தா காதில் மெல்ல காதல் சொல்ல, காதில் மெல்ல காதல் சொல்ல, காதில் மெல்ல காதல் சொல்ல, சச்சா அந்த காலம் வந்தாச்சா, சச்சா அந்த காலம் வந்தாச்சா, லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்
குழுவாக இருக்கக்கூடிய எங்களுடைய எம்டி முருகேஷை அவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து துணி கடையில் எதுக்கடா உனக்கு பாட்டு ப்ரோக்ராம்னு சொல்லி கேட்காம நான் கேட்டோன்னே கேட்டார். இல்லை, இந்த ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும், நல்லா நடத்துவீங்களா, அதாவது ப்ரொஃபஷனல் நடத்த முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்களோட எம்டி முருகேஷ் சார் வந்து. இந்த போத்திஸை பொறுத்தளவு நாங்கள் எல்லாருமே பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் இங்கே வேலை செய்கிற எல்லாருமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட எம்டி ரமேஷ் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலலாம், இப்போ வந்து விளம்பரத்துக்கு வந்துட்ருக்காங்க, நம்ம நகைக்கடை விளம்பரம் ஸ்வர்ணமகள் விளம்பரத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஏஜ் ஆகியும் இந்த காலம் தவறாமை சொல்ல மறந்துட்டேன். காலையிலே காந்தியடிகள் கற்றுக் கொடுத்துட்டு போனது வந்து இந்த காலம் தவறாமை பங்க்சுவாலிட்டி அந்த மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு முன்னோடிகளாக இருக்கிறது வந்து எங்களோட எம்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, எங்களோட எல்லாத்துக்குமே மூத்தவர் பார்த்திங்கன்னா ரமேஷ் சார் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் கடையோட எம்டி வந்து முருகேஷா இருக்காங்க. அவங்க கொடுத்த வாய்ப்பு தான் இது. இது நான் வந்து ஒரு சின்ன ஒரு மெசஞ்சர், அவ்வளோதான். எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து சின்ன வயசில் பாடினப்போ நமக்கு இந்த மாதிரி மேடை கிடைக்கலையே, நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ நன்றிகள் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னா எங்களோட முதலாளிகள், எங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய என்னுடைய முருகேஷார் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு தான் தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. அஸ்கமாரோ அஸ்கமாரோ அல்டிமேட்டு நம்ம பேரோ, லுக்கு விட்டா வாழ்ந்து வரோ, தூண்டில் போடும் குட்டு ஸ்பேரோ, உன்னால உன்னால எல்லாமே உன்னால, ஓகேன்னு சொன்னால கெத்தாவன் தன்னால, கண்ணால கண்ணால அவ கத்தி கண்ணால, 360 டிகிரியில நான் ஸ்டாப்பா செஞ்சாலே, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்கு தால சுகவாசம், அட இப்போதும் எப்போதும் போதும் தொட்டு பேசும், அலைக்கிராம் 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 அலை அலைக்கிராம் வாழ்வெஞ்சால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, உள்ளமெஞ்சும் எப்போதும் உடைந்து போக கூடாது, இன்னம் வளர்த்தே என்னை கொடுத்தே. ஹலோ, கேக்குதா? உன் பேர் என்ன? அபிநந்தனா. அபிநந்தனா, அபிநயமா தான் வந்து நிக்கிறீங்க. வரும்போதே கிட்டங்கிட்ட ஒரு டான்ஸ். சார், என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். என்ன வயசு? 7. என்ன பாட்டு பாட போறீங்கடா? ஏதேதோ அதேதா, என்னம் வளர்த்தேன். சரி, அந்த பாட்டு மட்டும்தான் தெரியுமா, வேற எதுவும் பாட்டு தெரியுமா? கண்ணின் மணியே,
வடித்தால் மனம் தாங்காது பன்முகம் கஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழி தாழாது பத்து மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீ தவம் இருந்தாய் வாடுதமா பிள்ளையே வாட்டுவதோ என்னை ரொம்ப அருமையாக பாடுறீங்க பிச்சிங் இந்த சாங் குறைச்சி நல்ல பிச் அந்த பிச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க எப்படி பாடுறீங்க நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னே கண்டுபிடிக்க முடியலை அந்த மாதிரி அந்த ஷார்ப் வாய்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக அந்த பேலன்ஸ்டாக பாடுறீங்கம்மா அந்த ரேஞ்ச் வரும்போது கூடவோ லோ வரும்போது குறையவோ இல்லாமல் நல்ல அருமையாக பாடுறீங்க ரொம்ப சூப்பரான ஒரு வாய்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அதை ரசிச்சு பாடுறீங்க அம்மா அம்மா சொல்லும் போதெல்லாம் அம்மா அம்மா சொல்லும்போ அது உங்களோட இருதயத்தில் அந்த அம்மாவோட அது அவுட்புட் ஆகுது சி பாட்டில் ஏற்றும் இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஃபீல் ஃபீல் எத்தனைத்தோளம் சி இந்த மாடுலேஷன் வருமா இல்லைங்க ஆரோ ஈரே யூ கேன் ஆல்சோ சிங் லைக் தட் பட் இந்த ஓகே அப்போ நம்மளோட அந்த இமோஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் பார்க்குற ஜட்ஜஸுக்கு ரீச் ஆகும் கண்ணில் கண்ணீர் கட்டும் ஓகே ஸோ விஷயம் ஆல் தி பெஸ்ட் நீ பாடும்போது அந்த அந்த த்ரோ இருக்குல்ல அந்த மைக்கில் கொடுக்கக்கூடிய த்ரோ வந்து கரெக்டாக இருந்தது டாப் கொடுக்கும்போதும் அந்த லோ கொடுக்கும்போதும் அந்த த்ரோ நல்லாயிருக்கு நைஸ் வாய்ஸ்மா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறு சாங் இருக்காமா ஒரு சாங் கூட பாடு நீ பாடும்போது கண்ணீர் வருதுன்னா கண்ணாடி போட்டிருக்கேன் நான் இன்னொரு சாங் பாரு சூப்பராக பாடியிருக்கேன் பாடுமா ஓகே அடுத்த சாங் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லல்லா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லல்லா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளுமான் போலே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லல்லல்லா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டும் உறங்கும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் ஏதேதோ இலை மனம் நினைக்கும் தென்னை இளஞ்சாலே பழைவிடும் நாளே தென்னை இளஞ்சாலே பழைவிடும் நாளே கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோர மண்ணை மனம் பாடும் கண்கள் மூடும் சூப்பர் 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 இது ஃபாஸ்ட் சாங்கு நீ இந்த பாட்டு ரொம்ப அழகு நீ ஆரம்பிக்கும் போதே தெரியும் நல்லா பாடுவேன்னு அப்போ நிப்பாட்டியிருப்போம் அந்த பாடும் கண்கள் மூடும்னு கடைசியில் முடிச்சதில்ல அந்த வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது எப்படி நீ ரசித்து பாடுவே அதை கேட்கணும்னு வெயிட் பண்ணோம் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் சாங் ஏதாவது பாட முடியுமாடா இது எல்லாமே ஒரே ஜெனர் தானே ஒரு சோவ பாடல் மாதிரி ஆ அட்டேப்பா போடு அடித்தா இப்படி இல்லாட்டி அப்படி பாடுங்க ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினா பாடுற வழி தேடுற பாடுது பதி தேடுற ஏ ரம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதா சம்பா ரம்பா ஓகே மா ஓகே சார் சொல்லுவாங்க ஓகே சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நின்னுங்க போக வேண்டாம் நின்னுங்க அதான் அந்த அம்மா அம்மா பாட்டு அம்மா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு
இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டு பாடுறப்ப என்ன வச்சுக்கிட்டீங்க, அந்த கேரக்டராக நினச்சிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு பாடுறோம்னா அம்மாவை பற்றி பாடுறோன்னா, இப்போ தனுஷோட ஒரு பாட்டு வந்துச்சுல, அது என்ன பாட்டு? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அந்த மாதிரி அந்த அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா வந்துடும். ரஜினியோட ரொம்ப சிறப்பான பாட்டு, அவங்க அம்மா சுஜாதா வந்து ஒரு இதில் இருப்பாங்க, அப்போ பாடுறப்ப அம்மா அம்மா அப்படின்னு பாடுறப்ப அந்த பாட்டே இருக்கும். சூப்பருங்க, செம பாட்டு. ஓகேங்களா? சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகுங்க, நம்பிக்கை இருக்கு. அவங்க அம்மா வந்திருக்கீங்களா? அவங்க யார் இருக்காங்களா கூட? ஆமாம், அவங்க மேலே ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன, அவன் நல்லா பாடுறாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? ஆரல்வாய் மொழி. நல்லா பாடுறாங்க. அதுக்கு மேலே அக்கா திரு அதான் கேட்டேன், நல்லா பாடுறாங்கம்மா, நீங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க, கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள், நல்ல லெவலில் வருவாங்க. சூப்பராக நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்க்கலாமா. தேங்க்யூ. ஆரல்வாய் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு தமிழ் நேம். அந்த மாதிரியான ஒரு ஊர் நேமே தமிழில் பெரிய அளவில் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஊர் ஆரம்பி, எப்படி தானே? வாழ்த்துக்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். குறிப்பாக வந்து பல வருடங்களாக அந்த ஒரு ரெண்டு வருஷமாக தொடர்ந்து ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து என்னங்க போத்திஸ் சூப்பர் மார்க்கெட் எப்போங்க ஓப்பன் பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு. வருகின்ற டிசம்பர் 1 முதல் 5 வரை ஒரு சிறப்பான ஆஃபர்ஸ்லாம் வந்து ரன் ஆக போகுது. அது மூலம் டிசம்பர் 1 முதல் 31 வரை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பல பரிசு பொருட்கள்லாம் வரும். ஸோ அனைவரும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி எண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளதை நான் சொன்னேன் சொல்லம்மா சின்ன பொண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணி பாடினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ ஒரு பாட்டோட சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கோங்க, அது சோக பாட்டா இல்லை மெலோடி சாங்கா இல்லை குத்து பாட்டா. குத்து பாட்டுனா இறங்கி குத்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. சரிங்க, அடுத்த கண்டிஷன் யாருங்க? அடரியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏழறியே எழுத்தறியே எழுத்து வாகனானறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏழறியே எழுத்தறியே எழுத்து வாகனானறியே கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம் தந்தையில்லை தாயுமில்லை தெய்வமன்றி யாருமில்லை செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமானவாய் மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூடாடிடாத மார்கழி பால் நிலா உன் கையிலே சோராகி போகுதே தேவதை நீ சூடிட மேலாடையாடுதே கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா உன்னை உள்ளம் எண்ணுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அன்பேவா என் அன்பேவா பூப்பூவாய் பூப்பூம்பானா கேட்டேன் நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பேவாய் அன்பேவா பூப்பூவாய் பூப்பூம்பா அந்த சரணம் போஷன் பாடுங்க பார்ப்போம் அதில் வரும்ல நிகரிடம் பாடகை வாங்கி விழி வீட்டினர் கொடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்கள் வேறாரம் வந்தானே தகுமா தேன்மலை தேக்கு நீரான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோள் மேல் வேறாரம் சாய்ந்தானே தகுமா வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் இந்நாளும் ஆனந்தம் புத்தம் புது காலை பொன்னிறவேளை பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள் குயிலோசையின் பரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள் நேற்று ஒரு பொண்ணு பாடினாங்க சுசீந்திரத்துல இன்னும் என் காதல அது யசிச்சுட்டே இருக்கு அந்த பாட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு தாளம் எடுத்து அதுக்கப்புறம் பாடினாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சரணம் அந்த பல்லவி அந்த முதல் ஒரு நாலு போர்ஷன் பாடிட்டு அடுத்து மெயின் ஸ்டாண்ட்ஸாக்குள்ளே உள்ளே போகிறப்ப டைம் எடுத்துக்கோங்க ஜட்ஜஸ் கண்டிப்பாக உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நீங்கள் இன்னொரு பாட்டு சார் சார் நான் அந்த பாட்டு நல்லா பாடலங்க சார் ஒரு பாட்டு பாடுறாங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து பதற வேண்டாம் பொறுமையாக பாடுங்க அந்த ஒரு மாதிரி ஹஸ்கினஸ் அந்த பொண்ணோட வாய்ஸில் ஒரு பெரியதாக வரும் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து அதாவது அவர் சார் சொன்னார் பாட்டை வந்து லைஃபாக எடுத்துக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாம் ஏன் எடுத்துக்க முடியாது நம்ம இப்படி இருக்கிறதான் தப்பு எப்போ பார்த்தாலும் படிப்பை மட்டுமே லைஃபாக எடுத்து எடுத்து போயிட்டே இருந்தோம்னா பச்சை என்ன பிடிச்சிருக்கோ ஒருத்தர் கிரிக்கெட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா கிரிக்கெட் லைஃபாக எடுத்து விளையாடணும் உயிரை கொடுத்து விளையாடணும் பாட்டை லைஃபாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சி நான் பாடி என் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவேன் அப்படிங்கிறத வந்து ஒரு கனவாக வச்சு அடையணும் எல்லாமே படிப்பு எப்போ பார்த்தாலும் படித்து முடிச்சோன்னா வேலை பார்க்கணும் வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெறணும் இப்படிங்கிறதே வாழ்க்கை கிடையாது எது எடுக்கிறீங்களோ அதில் வந்து முழு ஈடுபாட்டோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுது அவங்க வீட்டில் வந்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதனால் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான் நீ சொல்லலைன்னா உடனே அடி
ஏ ஃபார் ஆப்பிள். ஒரு குழந்தை வந்து ஏ ஃபார் ஏரோப்ளேன் சொல்லிட்டா உடனே மார்க் தப்பு. அதுவே நம்ம உடனே பார்த்தா இது வேற பயமா இருக்குதா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஸ்கூல் சிஸ்டமும் தப்புன்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே இல்லை, குழந்தைகளுக்கான டேலண்ட். ஒருத்தருக்கு வந்து ஓவியம் வரைகிற டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு பாட்டு பாடுற டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு கிரிக்கெட் விளையாடுற டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு ஃபுட்பால் விளையாடுற டேலண்ட் இருக்கும், இல்லை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார், ஒருத்தர் மேத்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஒரு குழந்தை அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உண்மையிலே. அது வந்து மக்கப் பண்ணி மார்க் எடுக்க முடியுமே தவிர, அந்த குழந்தைகளுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சரோட கடமை, பேரண்ட்ஸோட கடமை. கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதே, ஈமானே மாங்குயிலே ஓ மனசில் என்ன குரல், பித்தாத்தா போலிருப்பே இந்த பூமியில் வாழும் வர, எட்டு திசையாவும் கட்டி அரசாள வந்த ராசா நீதானே, பத்து மாசோமணி ஏந்தி பெத்தெடுத்த மகராசி, பச்சை புள்ள ஒன்று விட்டு போனது நீ அழுதாயா, மாமன் வந்து என்னை காக்க நானும் வந்து உன்னை பார்க்க, நான் விரும்பும் இன்பம் எல்லாம் நாளை வரும் நமக்காக, கிட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலால் ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ், வேலன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலால் ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி, காவேரி அல்ல அணை போட்டு கொள்ள இந்த காதல், விலைவாசி போல விஷம் போல ஏறும் இந்த காதல், கேட்காத லவ் சாங் ஒன்று கேட்கின்ற நேரம் இன்று வா வா, பார்க்காத ஹனிமூன் ஒன்று பார்க்கின்ற வேலை இன்று வா வா, பயமிட்டு புது புரட்சி நடத்தலாம் ஓஹோஹோ போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. ஓகேமா, ஓ கொஞ்சம் இங்க பாருங்கம்மா, இன்னொரு பாட்டு காட்டு பயலை கொடுத்துருக்கீங்களா அது பாடுங்க. லலை லை ரே லை ரே லை லலை லை ரே லை ரே, காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி, மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடானி, தெரட்டு காடை கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா துரட்டி போட்டு இழுக்குறடானி, திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாம்பாக்கி புட்டணி, யமுந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்புல என்ன நம்ம செஞ்சு புட்டு போறணி, பாறங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்கணி, யான பசி நான் உனக்கு யான பசி. சூப்பரா பாடுறீங்க. அதாவது புதிய ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு அருமையான வாய்ஸும் ஒரு நல்ல மாடுலேஷனும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. நல்ல வாய்ஸ், நல்ல ஒரு வைப்ரேட்டிங், அந்த நியூக்குள்ள ஒரு வைப்ரேட்டிங் இருக்குது வாய்ஸில். அதோட நீங்கள் ஃப்ரீயாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது சின்ன மூமெண்ட்ஸ் அதோட பார்க்கும்போது நல்லா இருக்குமா. உங்களுக்கு வந்து எல்லா சாங்கும் செட் ஆகும். உதாரணமாக எல்லா ஈஸ்வரி சாங்கில் இருந்து இப்போ வரக்கூடிய நியூ சாங் வரைக்கும் செட் ஆகும். உணவேன மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மருந்தோமே மருந்தேனம் இருந்து, இலையோடு சொடு சோறும் படும்போது நான் சத்து செயற்கையில் போட்டு நன்றாக்கினோம், கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம், கை குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவருகிறோம், பாலுக்குள் பதமாகும்
வேணு மறந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மறந்தேனம் விருந்து மறந்தேனம் விருந்து ஒரு ஃபேமஸ் ஆல்பம் சாங் இல்லை ரைட் ஓகே அதில் ஸ்வராஸ் கொஞ்சம் வரும் தெரியுமா அந்த ஸ்வரம் கொஞ்சம் நல்ல நுணுக்கமான சங்கதிகள் எல்லாம் கோச் பண்ணால் நீங்கள் நல்லா வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் நல்ல வாய்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ண தெரியுது. பிச்சிங் அது நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஆர்கெஸ்ட்ரா வரும்போது எல்லாம் சரியா ஓகே விஷயம். அது என்னென்னா நீங்கள் அந்த சாங் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணும்போதுமா அவ்வளோ பியூட்டியாக ஓப்பன் பண்ணீங்க அந்த சாங். சின்ன சின்ன வண்ணக்குயில் அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ பியூட்டியாக ஓப்பன் பண்ணீங்க. அதனால தான் நான் உங்களை சரணம் பாட சொன்னேன். இல்லைனா அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுவும் கண்டுபிடிக்க முடியலை.
அப்புறம் சரணம் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு சுருதி மாறுது அப்படிங்கறத அந்த இடத்துல கண்டுபிடிச்சோம். அதுக்காக தான், வேற எதுக்காகலாம், நல்ல வாய்ஸ், நல்லா பாடுறீங்க. இந்த பாட்டோட அவ்வளோ ஸ்வீட்னஸும் கொடுத்தீங்க, அந்த பாட்டில் உள்ள ஸ்வீட்னஸ். ஆனால் ஸ்ருதி பிரச்சனை கொஞ்சம் இருக்குல்ல, ஆர்கெஸ்ட்ரா வரும்போது சரியாயிரும். நல்லா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நாகர்கோவில் போதீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர் இணைந்து வழங்குவோர்: கோல்டு மெடல் அக்மார் ஜிஞ்சிலி ஆயில், பசுமார் நல்லெண்ணெய், பேபி மசாலா, விங்கீஸ் மற்றும் ஸ்ரீ கணேஷ் ராம்சின் 777 பிராண்ட்.